அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்ரா சேனல். இன்றைக்கி நம்ம முஸ்லீம் வீடுகளை செய்யக்கூடிய பாரம்பரியமான வட்டலாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் பால், முட்டை, சீனி இருந்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து பீட்டர் இல்லைனா விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டை வந்து நல்லா அடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லாதவங்க ஒரு மிக்சி ஜார் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 150 கிராம் சீனி எடுத்திருக்கேன். நான் வந்து 200 ஒரு தேங்காய் வந்து நல்ல கெட்டியான பாலாக 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராமுக்கு 150 கிராம் சீனி வந்து கரெக்டான அளவு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இந்த முட்டை, சீனி எல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நான் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தேங்காவை நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து இதை வச்சிடலாம். வச்சுட்டு நான் வந்து ஒரு மேலே வந்து ஒரு மூடி போட்டுறேன். சப்போஸ் இது வந்து வேகும்போது அதில் தண்ணி படாமல் இருக்கும் உள்ளே. ஸோ அதனால் மேலே வந்து நான் ஒரு மூடி கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மூடி வச்சு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும், ஓரளவு வெந்திருக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து மேலே வந்து நான் டெக்கரேஷன் காண்டி நான் வந்து வந்து உடைச்ச முந்திரி பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாக என்ன ரெடி ஆகலை, நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஓரளவு வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நான் மேலே வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு கத்தி இல்லைனா ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி உள்ளே குத்தி பாருங்கள். பாருங்கள், ஒன்று கூட ஒட்டலை. ஸோ இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு டேஸ்டியான வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முட்டை, சீனி, தேங்காய் பால், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட.